உங்களுக்கு ரொம்பவே பிடித்த உங்களோட உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, அதாவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள மீண்டும் உயிர் கொடுத்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் மக்களே, நாம இந்த வீடியோல பார்க்க போற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பழைய போட்டோஸை வந்து என்ன மாதிரி நம்ம ரீஸ்டோர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷன் ஒரு பயனை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்மளோட சின்ன ஒரு சின்ன குழந்தை பிராயத்தில் இருக்கிற போட்டோவா இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டு பிரிந்த அதாவது இறந்து போனவர்கள் ரஃபாலே போட்டோஸ் வந்து நம்ம என்ன மாதிரி ரீஸ்டோர் பண்ணி எடுக்கிற, அது மட்டும் இல்லாம சில போட்டோஸுக்கு வந்து நம்ம மூமெண்ட்ஸ் அதாவது அசைவுகளை கொடுத்து என்ன மாதிரி சிரிக்கிற, என்ன மாதிரி கதைக்கிற, என்ன மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற, இதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்மளை விட்டு பிரிந்த உறவினர்களுக்கு கூட உயிர்ப்பித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா வந்து நிறைய பேர் வந்து எமோஷனலா வந்து ரொம்பவே என்ன சொல்றது ரொம்பவே அவங்க விட்டு பிரிந்த உறவினர்களை கூட மீண்டும் உயிர்ப்பித்து பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தை கூட நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். ஸோ மறக்காம நீங்களும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி என்ன மாதிரி ஃபோட்டோஸை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மை ஹெரிட்டேஜ் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட மொபைலில். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அதில் என்னென்ன விடயங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இதெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விடயங்களை நம்ம பண்ணலாம்ன்றதை பற்றி தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சைன் இன் பண்ண வரும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டும் சைன் இன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணி நீங்கள் இதில் சைன் இன் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இந்த அப்ளிகேஷனை சைன் இன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை வைத்துக்கொண்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து செட்டிங் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால், இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபைனலி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆனது இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். நீங்கள் இதை 7 days ஃப்ரீ ட்ரையல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் பேமெண்ட் பே பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறும் மெயில் அட்ரஸை திருப்பி சைன் இன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 7 days ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல நாம் ஒரு பழைய ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் என்ன மாதிரி ஃபோட்டோஸை ஆட் பண்ணி அந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை எப்படி அனிமேஷன் கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அடாப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் நம்ம ஃபோட்டோஸை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலோவ் பண்ணணும் நீங்கள் உங்களோட கேலரியை. அலோவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கேலரியில் இருக்கிற பிக்சரை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் என்னோடய ஃபோட்டோஸ் வந்து கிளியராக வந்து எடுக்கணுன்றதுக்காக வந்து டப் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த டப் ஸ்கேனர் மூலமாக வந்து டாக்குமெண்ட்டையோ அல்லது ஃபோட்டோஸையோ நம்ம ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னால் நல்ல கிளியராக குவாலிட்டியான பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கமாட்டதால் தான் இந்த அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தேவையானாலும் அதில் டவுன்லோட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ண பிக்சரை கேலரிக்கு சர்வ் பண்ணிவிட்டு மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா அதில் அலோ ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோ ஆட் ஆகிருக்கும். இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம எப்படி கலர் பண்ணி பார்க்குறன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணமுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்குள்ளே வந்து நமக்கு அதில் டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு அதிலேயே பார்க்க தெரியுது. ஸோ இப்போ நம்ம பழைய ஃபோட்டோவை ரீஸ்டோர் பண்ணியிருக்கு எடுத்துட்டோம். இதை சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பிக்சரை ஆட் பண்ணக்குள்ளே வந்து கேலரியில் இருக்கிற பிக்சரை கூட ஆட் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணி கூட இதில் பிக்சர்ஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ என்னுடைய டப் ஸ்கேனரில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை கேலரியிலிருந்து அப்லோட் பண்ணி தான் இந்த மாதிரி எடிட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சருக்கு நான் அனிமேட் பண்ணி பார்க்குறேன். அனிமேட் பண்ணி பார்க்கக்குள்ளேயே இந்த அப்ளிகேஷன் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் விளங்கும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனை மெயின் பிச். ஸோ இதில் போயிட்டு நம்ம அனிமேஷன் ரியாக்ஷன் எல்லாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்து
உங்களோட பிக்சர்ஸுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு இறந்து போனவங்க, அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சவங்க, நீங்கள் காண கிடைக்காதவங்களை கூட உயிர்ப்பித்து பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிறது தான் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இந்த அப்ளிகேஷனில் இந்த ஒரு ஆப்ஷன் தான் மனதை தொடர அளவுக்கு நிறைய பேரவே பாதிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட்டு இறந்து போனவங்களை கூட உயிர்ப்பித்து பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நிறைய பேர் எங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இந்த மாதிரி ஒரு விதத்தில் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி இந்த பிக்சர் எடிட் பண்ணீங்க, எப்படி செய்தீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, தங்களுக்கும் செய்து தாங்க அப்படின்லாம். எதுக்காக தான் நான் இந்த வீடியோ எப்படி இந்த ஃபோட்டோவை நம்ம இந்த மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷன் மூலமாக எடிட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த டியூட்டோரியல் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் கூட நம்முடைய குழந்தை பிராயத்தில் என்ன மாதிரி எல்லாம் நம்ம இருந்தோம், ஒரு ரியாக்ஷன் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி நம்ம சின்ன வயசில் என்ன மாதிரிலாம் சிரித்தோம், என்ன மாதிரி எல்லாம் அசைஞ்சோம் என்றதை கூட நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த மை ஹெரிட்டேஜ் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் மனதை தொடர நெகிழ்ச்சியான தருணங்களை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.